ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராடக்ட் வெர்சஸ் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் கரியருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதை சூஸ் பண்ணால் நீங்கள் ஈஸியாக உங்களோட க்ரோத் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் ஒன்று இருக்குது, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஒன்று இருக்குது. இது ரெண்டில் எது எது எந்த கேட்டகரி, ஒவ்வொரு கம்பெனியில் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், ஸோ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் பார்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி ஜென்ரலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ப்ராடக்ட் விசஸ் சர்வீஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா அது ரெண்டாக தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வீஸ் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரி கம்பெனிலாம் சர்வீஸ் பேஸ்ட் அப்படின்னா, பாப்புலரான கம்பெனி லைக் டிசிஎஸ், விப்ரோ, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பாப்புலரானது ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வேறு என்ன கூகுள், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், வேறு என்ன இருக்குன்னா நிறையா இருக்குது, அமேசான், இங்கே இருக்க ஃப்ளிப்கார்ட். நம்ம லோக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது, ஜோகோ, அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனினா ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க்லாம் எடுத்துக்குவோம். இப்போ எஸ்பிஐ பேங்க் எடுத்துக்குவோம், இந்தியாவிலே இருக்க ஒரு பெரிய பேங்க். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி வேணும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் வேணும், கஸ்டமரை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர் வேணும், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்பிஐ சொன்னேன், இந்த மாதிரி நிறையா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஏதாச்சும் டெக்னாலஜி வேணும், இல்லை எனக்கு ஏதாச்சும் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கம்பெனிஸ்ட்ட போய் கேட்பாங்க. இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ்க்கு டெவலப் பண்ணியோ இல்லை மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிற ஜாப்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன் டைம் டெவலப் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துருவீங்க. அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்போர்ட் ஒர்க்கும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணுவீங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும், ஒரு செஞ்ச வேலையவே செய்வீங்க. அண்ட் இதுக்கு வந்து நிறைய ஆள் தேவை. கிட்டத்தட்ட இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில், அதாவது லேக்ஸ் கணக்கில் ஹையரிங் பண்ணுவாங்க. அண்ட் இவ்வளோ பேரை ஹையரிங் பண்ணுறதுக்கும் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் தரணும். கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஃப்ரெஷர் சேலரி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 பேக்கேஜில் தராங்க. ஒரு இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 3-4 வரைக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் தராங்க. ஸோ அதுதான் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, அதோட ஒர்க்கிங் இப்படி தான் இருக்கும், சேலரி இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதே இது ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சேலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹையாக இருக்கும், ஒர்க் கல்ச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற கம்பெனிஸ்க்காக வேலை பார்க்க மாட்டாங்க, தன்னோட ஓன் கம்பெனிக்காக வேலை பார்ப்பாங்க. இப்போது அமேசான் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அவன்கிட்ட வெப் சர்வீஸ் இருக்குது, அவன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ் சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவனுக்குன்னு ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஓன் ப்ராடக்ட்லேயே உட்காந்து டெவலப் பண்ணுறது, டெவலப் பண்ணிட்டு புது புது ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணுவாங்க. இவனோட ஓன் ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் பிடிப்பாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப். ஸோ அந்த ஆப்பில் என்ன பண்ணுவோம், நம்ம போய் மூவிஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த ஓன் ப்ராடக்டே டெவலப் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. கூகுள்ன்றது என்னது, சர்ச் இன்ஜின், கூகுள் ப்ரௌசர், ஜிமெயில், இது எல்லாமே. ஃபேஸ்புக்குன்றது சோசியல் மீடியா. ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அடுத்தவங்களோட வேறு ப்ராடக்ட்டுக்கு பண்ணாமல் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு அந்த ப்ராடக்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க, லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடாப்ட் ஆகிட்டே இருப்பீங்க, அப்போது புதுசு புதுசாக கற்றுப்பீங்க. அண்ட் உங்களுக்கு நாலேஜும் அதிகமாக தேவை. இப்போ ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் வந்து பேசிக்காக என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு இவனுக்கு பேசிக் ப்ரோக்ராமிங் தெரியுதா, ஓகே இவனை வேலைக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் நார்மலாக ஸ்மார்ட்டாக இருக்கானா இல்லை ஒரு ஆவரேஜாக நல்லா இருக்கானா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹையர் பண்ணிடுவாங்க. பிகாஸ் உனக்கு வந்து பெரிய வேலை இருக்க போகிறது, சப்போர்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போகிற, அதனால தான் ஈஸியாக ஹையர் பண்ணிக்குவாங்க, லட்சக்கணக்கில் ஆளுங்க ஈஸியாக கிடச்சிருவாங்க, அண்ட் சேலரியும் கொஞ்சம் ஆவரேஜாக கொடுத்தா போதும். ஆனால் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் அப்படி இல்லை, நீங்கள் புதுசு புதுசாக டெவலப் பண்ணணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் அடாப்ட் பண்ணணும், புது புது ஃபீச்சர் கொண்டு வரணும், இந்த மாதிரி எக்கச்சக்க ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். பேசிக் கோடிங் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் சேர முடியாது, கொஞ்சம் நல்ல கோடிங், அதாவது கொஞ்சம் ஹை லெவலில் ஸ்ட்ராங்காக போனீங்கன்னா மட்டும்தான் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் ஹையாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் எடுக்க மாட்டாங்க, மினிமம் தௌசண்ட்ஸில் தான் எடுப்பாங்க. பிகாஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள் எடுப்பாங்க.
ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கிடைக்க மாட்டாங்க, ஸோ தௌசண்ட்ஸில் தான் கிடைப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த தௌசண்ட்ஸில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இருக்க எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ணால் சர்வீஸ் பேஸ்டு இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி கிளியர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 மந்த்ஸ் மினிமம், நான் சொல்கிறது கொஞ்சம் டேலண்டாக டக்குனே கோடிங்லாம் வரவங்களுக்கு, கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க அப்படின்னா 6 மந்த் உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் கிராக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் கல்ச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா என்ன சொல்கிறது நல்லா சேலரி வாங்கலாம். ஒரு 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் அதிகமாகிடும், உங்களோட க்ரோத்து கரியர் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாருமே ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவரளவுக்கு இப்போ உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனினா என்ன, எப்படி ஹையரிங் நடக்கும், எப்படி வேலை இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா என்ன, எப்படி வேலை இருக்கும், எப்படி க்ரோத் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரியர் குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன, உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டீங்க உங்கள் ஸ்கில்ஸில் அப்படின்னா நீங்கள் போயிட்டு நல்லா செட்டில் ஆயிடலாம். அண்ட் நம்ம சென்னையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி இப்போ ஹையரிங் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள், நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் டு ஐடி கம்பெனி. இவங்க வந்து இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 12 வருஷமாக இருக்காங்க. அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில், கேமன் ஐலாண்ட், மெக்சிகோ, அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னை சிட்டிலேயும் அவங்க பிரான்ச் இருக்குது. ஜென்ரலாக ஒரு ஐடி ரிலேட்டட் சர்வீஸ் கம்பெனியில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போலாம் நிறைய பேருக்கு எந்த மாதிரி ஜாப் கிடைக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ப்ராஜெக்ட் தான் கிடைக்குது. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய அவுடேட்டட் டெக்னாலஜி இல்லை அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க அதில் தான் நடக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஃப்ரேம் அந்த மாதிரி. பட் நம்ம பார்க்குற ஐடியாஸ் டு ஐடி கம்பெனி வந்து கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் தான். இவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக நியூ அண்ட் இனோவேஷன் லெட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓன் கரியர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புது புது டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் நிறையா டூல்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்கள் கரியருக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இவங்க என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, இவங்களோட கிளைண்ட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் டீம் இருக்குது. அவங்க நிறைய இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோட ஹேட் ஸ்பீச் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் போனான ஒரு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ல்ட்லேயே டாப் ஹெல்த் கேர் கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு உதவுற மாதிரி நிறையா டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க. அதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் அது. இதோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடியாஸ் டு ஐடி .com/work அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இவங்களுக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், ஏர் ஏசியா இந்த மாதிரி நிறையா குட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கிளைண்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே ஐடியாஸ் டு ஐடி கம்பெனி .com/clients அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மற்ற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா பார்த்தோம் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக ஐடியாஸ் டு ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 people ஹையர் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இதில் வந்து போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ரெண்டுமே அவங்க கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஐடியாஸ் டு ஐடி .com கம்பெனி போயிட்டு /careers பேஜ் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். இவங்க கம்பெனியில் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஒர்க் கல்ச்சர் ஒரு ப்ளஸ். இவங்களோட ஒர்க் கல்ச்சர் மற்ற கம்பெனி மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஃபேமிலி லைக் ஒர்க் கல்ச்சர் இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், அதாவது அப்ஸ்கில் பண்ணணும் அவங்களோட ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க புதுசாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனியை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல் அஸ் எ எம்ப்ளாயாக உங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரைசல், அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது, ஜாபில் சேலரி ஹைக் தரது, இது எல்லாமே உங்களோட சோல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். லைக் நீங்கள் ஜூனியராக சீனியராக இல்லை புதுசாக அந்த கம்பெனிக்கு வந்திருக்கீங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்கா அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட் இங்கே இருக்கும். ஸோ இந்த கம்பெனி பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட கரியர் ஸ்பீச்சில் போய் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.